விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் ஏற்கனவே வெளிவந்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் மாஸ்டர் இதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த கூட்டணியில் உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த படம்தான் லியோ இதுவரை எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திற்கும் இல்லாத அளவிற்கு லியோ படத்தின் மீது ரசிகர்கள் தங்களது எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் படம் வெளியாகி சில கலவையான விமர்சனங்களை பெற்ற போதும் மக்களின் பேராதரவு காரணமாக லியோ திரைப்படம் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது முதல் நாளே உலக அளவில் நூற்றி ஐம்பது கோடி வரை வசூலித்து சாதனை படைத்தது இதனை தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் முதல்வார முடிவில் உலக அளவில் அறுநூறு கோடியை கடந்து சாதனை படைத்தது இதற்கிடையே லியோ திரைப்படம் வெளியான எட்டாவது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எட்டு நாட்கள் முடிவில் உலக அளவில் அறுநூற்று முப்பத்தி எட்டு கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வசூலின் மூலம் இந்த ஆண்டு வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ரஜினியின் ஜெயிலர் படத்தின் ஒட்டுமொத்த வசூலான அறுநூற்று முப்பது கோடி வசூலை படம் வெளியான ஒரே வாரத்தில் முறியடித்து சாதனை படைத்திருக்கிறது விஜயின் வாரிசு படம் வெளியீட்டின் பொழுது யார் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் என்கிற பேச்சு பரவலாக பேசப்பட்டு வந்தது அதற்கு ஜெயிலர் படத்தின் வசூலின் மூலம் தான் மட்டுமே சூப்பர் ஸ்டார் என்று நிரூபித்தார் ரஜினி இந்நிலையில் அந்த வசூல் சாதனையை தற்போது விஜய் முறியடித்திருப்பதால் மீண்டும் தமிழ் சினிமாவின் உண்மையான சூப்பர் ஸ்டார் யார் என்று தற்போது விஜய் ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர் சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி